வணக்கம், வெல்கம் டு லேமா சமையல். உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் லக்ஷ்மணன் மற்றும் மகேஸ்வரி. இன்னைக்கு சத்தான கேழ்வரகு களி எப்படி செய்யற என்ன பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, தண்ணி கோச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அதில் அந்த நொய்யரிசி சேர்த்துடலாம். ஒரு பிடி அளவு போட்டிருக்கேன். ஓகே, அது வந்து இப்போ வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ராகி போட்டு கிண்டிக்கலாம். இது வந்து நாமளே ரெடி பண்ணது, இது மூங்கில் செஞ்ச துடுப்பு. அது ஓகே, கொதிச்சு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ராகியை போட்டு கிண்டிக்கலாம், கேழ்வரகு மாவு போட்டு. ஓகே, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் உப்பு. பாருங்கள், இந்த பக்குவத்தில் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், அருமையாக வந்து வந்திருக்கு. நம்ம இந்த டயத்தில் வந்து நம்ம ராகி, அதாவது கேழ்வரகு மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம், ஏன்னா கட்டி ஆயிடும். இப்போ வந்து நாங்கள் வந்து அரை கப் மாவு எடுத்துருக்கோம். பாருங்கள், மாவு சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாமே. அரிசி சேர்க்காம கூட நாம வந்து குளிக்கின்றலாம். அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது நல்லா இருக்கும் அரிசி சேர்த்து செய்கிறது. இதுக்கு சட்னி வச்சு சாப்பிடலாம், மீன் குழம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மண்பானையில் இந்த கூழ் வந்து செய்யும்போது, செய்து சாப்பிடும்போது அவ்வளவு ருசியாக இருக்கும். கூழ் வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து தண்ணியை தொட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இதுதான் வெந்துருச்சு, வெந்ததுக்கு அடையாளம் அது. ஓகே, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த துடுப்பு வச்சு ஏன் கிண்டுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மண்பானை வந்து கரண்டி இரண்டி வச்சு கிண்டோம்னா உடஞ்சி போயிடும். இந்த துடுப்பு வச்சு கிண்டும்போது அந்த பாதிப்பெல்லாம் இருக்காது. சூப்பராக வந்து வந்துருச்சு. ஆஹா, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நாம் வந்து இதை வந்து அப்படியே வந்து உருட்டிட வேண்டியதான் இதை. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நாம் இப்போ வந்து மாவை வந்து களியை வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கையை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு இப்படி உருட்டி வச்சோம்னா நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே வந்து குழம்புல தொட்டு தொட்டு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். பால் மாதிரி வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில். சூப்பர். இப்படி இருக்கிற மிச்சத்தையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். வாங்க சாப்பிடலாம். வா, சூப்பர். சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. பாருங்க, இந்த மீன் குழம்புக்கு இந்த களிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. இது வந்து மத்தி மீன். இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்கிறது வந்து மத்தி மீன். மத்தி மீன் குழம்புக்கு இந்த களிக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த மீன் குழம்பு மட்டும் இல்லை, இது தேங்காய் சட்னி சாப்பிட்லாம், சட்னி வகையில் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. நண்டு குழம்பு சூப்பராக இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு பாட்டி வந்து, நான் அப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து இந்த கூலுக்கு கதையே சொல்லுவாங்க. அதாவது நாலு நண்டு குடிச்சு நறுக்கு தரிச்சாப்பில் குழம்பு வச்சு
ஒரு அப்ப கேப்ப புளி கிண்டி இந்த உள்ளங்கீரை வச்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற ஸ்டைலே ஒரு வித்தியாசமா இருக்கு. அதை அந்த சின்ன வயசுல வந்து அந்த பாட்டிகிட்ட போய் ஓயாம நாங்கள் கேட்போம், பாட்டி அந்த இதை சொல்லுங்க, அந்த இதை சொல்லுங்க, அந்த கதையை சொல்லுங்க சொல்லுங்க. அதை அருமையா சொல்லுவாங்க. ஏன்னா பக்கத்துல பார்வதினு ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா பேரை சொல்லி சொல்லுவாங்க, இந்த மாதிரி அடி பார்வதி நாலு நண்டு பிடிச்சி நறுக்கு தரிச்சாப்புல குழம்பு வச்சு ஒரு அப்ப கேப்ப மாவு கூழு கிண்டி அது உள்ளங்கையில் வச்சு அப்படின்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து அப்போ கேட்கும்போது எங்களுக்கு ஜாலியாக வந்து அது ஒரு இதுவாக இருந்துச்சு பொழுதுபோக்கா. ஆனால் வந்து இந்த கேப்பக்களியில் வந்து எவ்வளவு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் நமக்கு வந்து புரியுது. அதனால் அந்த கேப்பக்களியெல்லாம் வந்து சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அருமையாக இருக்குது, நல்ல டிஷ், இன்றைக்கி சூப்பரானது. ஓகே, இன்றைக்கி கேழ்வரகு களி சூப்பராக இருந்துச்சு, அருமையாக சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து அந்த மீன் குழம்புக்கும் அந்த கேழ்வரகு களிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லாவே சாப்பிட்டோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன டிப்ஸ்னு பார்த்துடலாம். இப்போ வந்து திடீர்னு வந்து உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி ஆகி அரிக்கும், அரிச்சோன்னு தடிச்சிடும். வந்து நைட் டைம்லலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து அதிகமாக அந்த மாதிரி வந்து அரிப்பெல்லாம் இருக்கும். அதுக்கு வந்து வேப்ப எண்ணெயை வந்து உடனே வந்து தடவி விட்டோன்னா அப்போவே வந்து இந்த அரிப்பு வந்து சரியாக போயிடும். சூப்பர். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லேமா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.